செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய குரட்டை அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த குரட்டை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரும், இது எதனால் ஏற்படுது, வந்தால் எப்படி நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு நமக்காக பதிலளிக்க காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் கே ராமசுப்ரமணியன் அவர்கள் ஸ்கைப் மூலமாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த குரட்டை அப்படிங்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தூக்கத்துல காமனா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த குரட்டையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், இந்த தூக்கத்துல நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணும் டாக்டர்? ஓகே, நம்ம இந்த குரட்டையும் தூக்கம் எவ்வளவு முக்கியன்றத பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கத்தை பத்தி பார்க்கலாம். தூக்கத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் உறவுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம சின்ன வயசுல இருந்து பாக்குறோம் அப்படின்னா, சின்ன வயசுல வந்து நமக்கு கை குழந்தையா இருக்கும் போது, சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மாவோ அப்பாவோ தூங்கு தூங்குன்னு சொல்லி நம்மளை தொட்டில போட்டு ஆட்டி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அப்ப நம்ம தூங்காம விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம். அதுவே நம்ம கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் காலேஜ் அந்த பீரியட் வரும்போது பார்த்தா நம்மளுக்கு நிறைய தூங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த டயத்துல எக்ஸாம் படிக்கிறதுக்காக நம்மள தூங்க விட மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் முடிச்சு அடுத்த ஸ்டேஜ் போவோம். அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு மேரேஜ், வேலைக்கு போறது, குழந்தைங்க அப்படின்னு அந்த ஒரு கட்டத்துக்கு போவோம் வாழ்க்கையில. அந்த கட்டத்திலயும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தூங்கணும்னு தோணும். வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா தூங்கணும்னு தோணும். பட் அன்னைக்கும் நம்மளுக்கு தூங்க முடியாது, ஏன்னா அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்ட் ஆகி ஒரு வீட்டுல எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற நிலைமைக்கு நம்ம இருப்போம். அப்ப நம்ம நிறைய டைம் இருக்கும் தூங்குறதுக்கு, பட் ஆனா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம தேடி போறப்போ அது கிடைக்காது, அது தேடி வரப்போ நம்ம அதை அரவணைச்சுக்க மாட்டோம். இதுதான் நம்மளுக்கும் தூக்கத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமான உறவு. இப்போ இந்த தூக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு, லைஃபை வந்து எட்டு எட்டா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு நாளை வந்து எட்டு எட்டா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு எட்டு வரும், 24 மணி நேரம். அதுல ஒரு எட்டு கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் வந்து நம்ம அந்த தூக்கத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா நிறைய பேர் இப்பதான் பண்றது இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த தூக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறப்போ நம்மளுக்கு உடம்பெல்லாம் டயர்டாகுது. டயர்டாகிறப்போ அந்த உடம்பு வந்து மறுபடியும் அந்த ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் வேலை பார்க்கறதுக்கு உடம்பு வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும், ஒரு புத்துணர்வு அடையணும். அதுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு தான் தூக்கம். அந்த தூக்கம் வந்து இப்போ சொல்றோம், நம்ம 6-8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம வளரும் சமுதாயத்தை பார்க்குறப்ப எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால, நிறைய வேலை பார்க்கறனால என்ன பண்ணுறோம், இந்த 6-8 மணி நேரத்தில் நம்ம வேலைகளுக்காகவும் நம்மளோட என்டர்டைன்மெண்ட்காகவும், லைக் மொபைல் யூஸ் பண்ணுறது, கேம் ஆடுறது, மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக இந்த 6-8 மணி நேரத்தை சுருக்கி சுருக்கி அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால என்ன ஆகுது, இப்போ நம்ம சரியாக ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. சரியா ரெஸ்ட் எடுக்காதனால மறுநாள் நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறனால மறுநாளும் நம்மளால சரியா வேலை பார்க்க முடியறது இல்லை. இந்த தூக்கன்றது என்ன சொல்லலாம், ஒரு சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே இன்னைக்கு ரெஸ்ட் பிளஸ் நெக்ஸ்ட் டே வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தூக்கம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 6-8 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்லீப் வந்து யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் இந்த ஸ்லீப்பும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ நம்ம ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஒரு நாளோட அமைப்பை வந்து என்னென்ன நேரம் எவ்வளோ எவ்வளோ வேலைகளுக்காக செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த வேலைகளை கரெக்டான நேரத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த தூங்குறதுக்குன்னு ஒரு டயத்தை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னா அது எப்போதுமே கரெக்டா இருக்கணும். தப்பா இருக்கிறது அப்படின்னா, இப்ப நாங்க எந்த நினைச்ச நேரத்திலாம் பெட்டுக்கு போறது அப்படின்றது ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்லீப் ஹைஜீன். குறிப்பிட்ட டயத்துல போகாம நம்ம கண்ட நேரத்துக்கும் தூக்கம் வரப்போ போறது அப்படின்றது ஒரு மோசமான ஒரு ஸ்லீப் ஹைஜீன். ஸோ அந்த ஸ்லீப் ஹைஜீனை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் நம்ம ஒர்க்கையும் ஸ்லீப்பையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியும்.
ஓகே, இப்போது அடுத்ததாக இந்த குரட்டை அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஸ்லீப் அப்படிங்கிறதுல தான் வருது. இந்த குரட்டை அப்படிங்கிறது எதனால் வருது டாக்டர்? ஸோ இந்த குரட்டை அப்படின்னு இப்போ இந்த தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இப்போ பேசணும். அந்த தூக்கத்தில் சில வியாதிகள் வரும், நிறைய வியாதிகள் வரும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த குரட்டை. ஸோ சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, மேலை நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஆராய்ச்சியில் வந்து 30-60 வயது உள்ளவங்களை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 44% ஆண்களுக்கும் 28% பெண்களுக்கும் குரட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த சதவீதத்தில் இருக்கிறவங்க வந்து தினந்தோறும் தூங்குறப்ப குரட்டை விடுவாங்க. அந்த 44-28%. யூஸ்வலாகவே இது வந்து ஆண்களுக்கு வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் சில பேர் குரட்டை விடுவாங்க. எப்படின்னு கேட்டால், ரொம்ப டயர்டாகி ஒரு டீப் ஸ்லீப்பில் போகிறப்போ குரட்டை விடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு நாள் ரெண்டு நாள் குரட்டை விடுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி விட்டுருப்போம். அது வந்து யூனிவர்சல், எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் எப்பயாவது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ குரட்டை விட்டுருப்போம். அப்படி குரட்டை விடுறதுன்றது வந்து ரொம்ப நார்மல். அதுக்கு நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் தேவைப்படாது. பட் இந்த 44-28% தினந்தோறும் குரட்டை விடுறவங்களுக்கு அது வந்து பிரச்சனை தரக்கூடிய குரட்டையா இல்லை பிரச்சனை இல்லாத குரட்டையான்னு கண்டுபிடிச்சு, பிரச்சனையான குரட்டைனா அதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கணும். இப்போ இந்த குரட்டைன்னு பேசுகிறோம், இந்த குரட்டை வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மூச்சு காற்று போகிற வழித்தடம் அந்த வழித்தடம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம மூக்கில் ஆரம்பித்து மூக்குலேருந்து அப்படியே கீழே தொண்டைக்கு போய், தொண்டையிலேருந்து கழுத்து பகுதிக்கு போய், கழுத்துலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து நுரையீரல், இதுதான் வந்து மூச்சு காற்று போகிற வழித்தடம். அப்போ இந்த வழித்தடத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த சுருக்கத்து வழியா வேகமா காத்து போகும்போது ஒரு சத்தம் வருது. அது இந்த சத்தத்தை தான் நம்ம குரட்டைன்னு சொல்றோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலாம் எல்லாருமே பண்ணிருப்போம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸ் பாட்டில் வரும், அந்த காலி பாட்டில் எடுத்துட்டு வாய்க்கு கீழே வச்சுட்டு வேகமா ஊதணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு விசில் சத்தம் வரும். அது எல்லாருமே பண்ணிருப்போம் சின்ன வயசுல விளையாட்டா. அதே கான்செப்ட் தான் இதுலையுமே. நம்ம மூச்சுக்குழாய் நார்மலா இருக்கிறப்போ அதுல எதுவும் சத்தம் வர்றதில்ல. அந்த மூச்சுக்குழாயில ஏதோ ஒரு இடத்துல சுருக்கம் வந்தது அப்படின்னா, அந்த சுருக்கத்துக்கு வழியா காத்து போகும்போது நம்மளுக்கு சத்தம் வருது. அந்த சத்தம் தான் ஸ்னோரிங். அப்போ அந்த சுருக்கம் எங்க வேணா வரலாம். மூக்குக்கு பின்னாடி மூக்கு தண்டு வடம் வந்து வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு ரொம்ப வளைஞ்சிருக்கும், அவங்களுக்கு வரலாம். சைனஸ் பிரச்சனைகள் இல்லைன்னா மூக்குல சத வளர்ந்துருந்தா வரலாம். அப்படியே கழுத்துக்கு போனா, சின்ன குழந்தைங்களுக்கு டான்சில் அடிநாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் சுருக்கம் வரலாம். வளர்ந்த பெரியவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை, தைராய்டு கட்டி பெருசாக இருந்துச்சுன்னா அது போய் கழுத்தை நசுக்கும். ஸோ அதனால கூட குரட்டை வரலாம். இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து, இந்த குரட்டைக்கு முக்கியமான காரணமே இந்த கழுத்து பகுதி தான். இப்போ கழுத்து பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து மூச்சுக்குழாய் இருக்கு. அந்த மூச்சுக்குழாயை சுற்றி நிறைய சதைகள் இருக்கு. அந்த சதைகளுக்கு மேலே நிறைய கொழுப்பு டெபாசிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம நார்மலா ஃபிட்டா இருக்கிறப்போ, நம்ம பாடி வெயிட் கரெக்டா இருக்கிறப்போ, அந்த ஃபேட் கொழுப்பு டெபாசிட் ஆகுறது வந்து கம்மியா இருக்கும். அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை நம்மளுக்கு உடல் எடை அதிகமாகுது, நம்ம சரியான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்றது இல்லை அப்படின்னா, இந்த கொழுப்பு வந்து இந்த சதைகளை சுத்தி நிறைய போய் சேர்ந்துக்கும். நிறைய சேர்ந்துக்கிட்டா என்ன ஆகும், நம்ம தூங்குறப்ப சதையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம முடிச்சிருக்கிறப்ப எல்லாம் அலர்ட்டா இருக்கும், அது சதையெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம தூங்குறப்போ சதையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகுறப்போ அதை சுத்தி இருக்கிற கொழுப்பு என்ன பண்ணும், அதை அமுக்கி அது மூலமா மூச்சுக்குழாய சுருக்கும். ஸோ அப்ப அந்த மூச்சுக்குழாய சுருக்கிறதுனால நம்மளுக்கு காத்து ஓட்டம் உள்ள போறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப சத்தம் வரும். அந்த சத்தம் வரனால நம்மளுக்கு குரட்டை சுத்தமா வெளியில கேட்கும். இதுதான் குரட்டை. இப்போ இந்த சுருக்கம் ஏற்படுறது வந்து இரவு நேரத்துல தூங்கும் போது மட்டும்தான் இதோட ரியாக்ஷன் இருக்குமா, இல்ல நார்மல் டே டைம்ல வேற எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா டாக்டர்? சோ இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மேடம், இப்ப குரட்டையிலே வந்து எதுவும் பயப்பட வேண்டிய குரட்டைகளா இல்ல வந்து எதுவும் நார்மல் குரட்டையா அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த வியாதி உள்ள குரட்டை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் மூச்சுக்குழாய் வந்து சுருங்கும், அதனால வந்து காத்து உள்ள போகாது, அதனால வந்து குரட்டை வருது அப்படின்னு. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூச்சுக்குழாய் வந்து சுத்தமா சுருங்கிடும்.
சுத்தமா சுருங்குறப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல காத்தே போகாது தூங்குறப்போ. காத்து போகலைன்னா உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் போகாது, அப்போ ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப கம்மியா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எபிசோட் வந்து தினந்தோறும் நம்ம தூங்குறப்ப நடக்குது. இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற விஷயம் இல்ல, தினந்தோறும் நடக்குது. அப்ப தினந்தோறும் என்ன ஆகுது, அவங்க தூங்குறப்போ வந்து உடம்புல ஆக்சிஜன் கண்டினியூஸா கம்மியா இருந்துகிட்டே இருக்கு. அப்ப கம்மியா இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது உறுப்புக்கு எல்லா உடம்புல நிறைய உறுப்பு இருக்குல்ல, அந்த உறுப்புக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவை, ரத்தம் ஒளி ஆக்சிஜன் போகும். அப்போ ஆக்சிஜன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டெய்லி நைட் அதுக்கு ஆக்சிஜன் கம்மியா கிடைக்கிறதுனால அதோட வேலை பார்க்கற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம். பிளஸ் இப்போ நைட்டு சரியா தூங்கலைன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், காலையில ரொம்ப டயர்டா இருப்போம், காலையில தூங்கிட்டே இருப்போம். அப்போ நைட்டு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, அதோட பிரச்சனை மறுநாளையும் தொடர் கதையா தான் இருக்கு. ஓகே டாக்டர், நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த குரட்டை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா யாருக்கெல்லாம் வரும், எந்த ஏஜ் குரூப்ல வரும் டாக்டர்? ஓகே மேம், ஸோ இந்த குரட்டை வந்து எந்த ஏஜ்ல வேணா வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். பட் வர்றதுக்கான ரீசன் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு மாறுபடும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மெயினா வந்து இந்த டான்சில் பிரச்சனை, அடிடாய்ட் பிரச்சனை இருக்கிற கொஞ்சம் அதோட சைஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும்போது நம்மளுக்கு குரட்டை வரும். இதுவே கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா நம்ம சொன்ன மாதிரி கழுத்தை சுத்தி இருக்கிற ஃபேட் டெபாசிஷன், அதனால வந்து யூஸ்வலா யாருக்கு வரும் அப்படின்னா, வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு. நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒபிசிட்டி யூஸ்வலா வந்து வெஸ்டர்ன்ல பார்த்தா ஒபிசிட்டின்னா ஃபுல் உடம்புலையும் வெயிட் கூடும். வேற நம்ம இந்தியாவில, நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, மெயினா வந்து ஃபேட் எங்க டெபாசிட் ஆகும்னா நெக்ல தான், கழுத்துல தான் டெபாசிட் ஆகும், பிளஸ் வயிற்றுல பெல்லியில வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அங்க ஃபேட் டெபாசிட் ஆகுறதுனால வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஆல்சோ சில பேர் இருப்பாங்க, அவங்க வெயிட் நார்மலா தான் இருப்பாங்க, ஃபிட்டா தான் இருப்பாங்க, பட் அவங்க கழுத்து மட்டும் பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அந்த மாதிரி கழுத்துல மட்டும் அவங்களுக்கு ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கும். அந்த மாதிரி வெயிட் நார்மல் வெயிட் இருக்கிறவங்களுக்கு கூட இன்கேஸ் கழுத்து பெருசா ஃபேட் டெபாசிட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த குரட்டையும் வரும், குரட்டையினால வரக்கூடிய வியாதியும் வரும். இப்போ மெயினா நம்ம குரட்டையினால வர வியாதி என்ன அப்படின்னு பேசுறோம் அப்படின்னா, அந்த வியாதிக்கு பேரு ஓஎஸ்ஏ அப்படின்னு சொல்றோம். ஓனா அப்ஸ்ட்ரக்டிவ், அப்ஸ்ட்ரக்டிவ்னா நம்ம மூச்சு குழாயில ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்படுது, அதான் அப்ஸ்ட்ரக்டிவ். எஸ்னா ஸ்லீப், தூக்கத்துல அந்த பிரச்சனை வருது. ஏனா ஏப்னியா, ஏப்னியா அப்படின்னா நம்ம மூச்சு காத்தே போகல, நின்னு போச்சு மொத்தமா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, ஓஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்ம சொன்னோம் அந்த குரட்டையின் ஒரு ஒரு சதவீதம் சொன்னோம், ஆண்களுக்கு வந்து ஒரு 44%, பெண்களுக்கு ஒரு 28% இந்த குரட்டை வரும் அப்படின்னு. அந்த மக்கள்ல ஒரு ஆண்கள், இதுவும் ஆண்கள்ல தான் அதிகம், ஆண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15% மக்களுக்கு இந்த ஓஎஸ்ஏ பிரச்சனை இருக்கலாம், பெண்களுக்கு ஒரு 5-10% வரைக்கும் இந்த ஓஎஸ்ஏ பிரச்சனை இருக்கலாம். அப்போ இந்த ஓஎஸ்ஏ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இப்ப சொன்ன அந்த மூச்சு குழாய் மொத்தமா சுருங்கி ஆக்சிஜன் எல்லாம் கம்மியா போய் தூங்குறப்போ ஆக்சிஜன் கம்மியாகிற பிரச்சனை வரும். ஸோ அந்த ஓஎஸ்ஏ பிரச்சனை யாருக்கு மெயினா வரும் அப்படின்னா, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, நார்மல் வெயிட் இருந்தாலும் கழுத்து பகுதி பெருசா இருக்கிறவங்களுக்கு, வயிற்றுல தொப்ப ரொம்ப பெருசா இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். இது இல்லாம யாருக்கு வரலாம் அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். அதோட போதை பழக்கங்கள், மெயினா ட்ரிங்க், ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க, ஏன்னா நம்ம தூங்குறப்ப நான் சொன்ன மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகணும், அது நம்ம ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னா மசில்லாம் இன்னமும் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ இன்னமும் ரிலாக்ஸ் ஆகுறப்ப நம்ம மூச்சுக்குழாய் மொத்தமா போய் அடைச்சிட்டு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ ஸ்மோக் பண்றவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த குரட்டைனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் அப்படின்னா இந்த ஓஎஸ்ஏ சொல்றீங்க, இந்த ஓஎஸ்ஏ இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க டாக்டர்? ஓகே மேடம், ஓஎஸ்ஏன்றது அந்த பிரச்சனையோட பேரு. இந்த பிரச்சனை இருக்கிறனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னா, நம்ம யூஸ்வலா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, குரட்டை ஜஸ்ட் சவுண்ட் வருது, வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நான் இப்ப சொன்ன மாதிரி நைட் நேரத்துல கண்டினியூஸா ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால எல்லா உறுப்புமே பாதிக்கும். இது லங்ஸ் சம்பந்தப்பட்டமான பிரச்சனை மட்டும் இல்லை, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கம்மி ஆகுறதுனால ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம் வரும், இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் கம்மி ஆகுறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வரும்,
கிட்னிக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வரும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது வந்து பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. ரத்த கொதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரத்த கொதிப்பு இந்த எல்லாமே இதோட காம்ப்ளிகேஷன் தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணியோ இல்ல ஜஸ்ட் பேசியோ இந்த டெஸ்ட் இந்த வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னா, நைட் தூங்கும் போது வருதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் இந்த பிரச்சனை இருக்குன்னு சந்தேகப்பட்டோம் அப்படின்னா அவரை வந்து நைட்டு தூங்க வைக்கணும். நார்மலா தூங்குறப்போ அவருக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணணும். அதாவது நம்ம மூளையோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, நம்ம இதயம் எப்படி துடிக்குது, நம்ம நெஞ்சு பகுதி வயிறு பகுதி எல்லாம் எப்படி மூவ் ஆகுது, நம்ம உடம்புல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்க வச்சு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அப்படி தூங்க வச்சு மானிட்டர் பண்ணும் போது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்றப்போ நம்மளுக்கு அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த குரட்டை வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? டயட்ரி மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா, டயட் ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? இருக்கு மேம். ஸோ குரட்டை வராம இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நடக்காத ஒரு விஷயத்த வந்து பதிலா சொல்லுவோம். என்ன அப்படின்னா, வயசாகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வயசாக ஆக எல்லாத்துக்குமே குரட்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வயசாகாம யாராலையுமே இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே மார்க்கண்டேனா இருக்க முடியாது. ஸோ வயசை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிட்டா இருங்க. ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம பாடி வெயிட் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். ஆல்சோ நம்மளோட ஸ்லீப் ஹைஜீன் ப்ராப்பரா இருக்கணும். பிளஸ் டயட், ஃபிட்டா இருக்கிறதுக்கு டயட் ரொம்ப முக்கியம். ஸோ டயட் கரெக்டா எடுத்து ஒரு ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம ஃபிட்டா இருந்தாலே இதை வராம நம்ம தடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இன்டேக் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் டாக்டர்? ஸோ நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஸ்மோக் பண்றவங்களுக்கு, இப்ப ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஓஎஸ்ஏ பிரச்சனை வரக்கூடிய அளவு 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் போது அந்த ஸ்மோக்கிங்கையும் ஆல்கஹாலையும் ஃபர்ஸ்ட் குவிட் பண்றது தான் இது ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, இந்த ஓஎஸ்ஏ வந்து கம்ப்ளீட்டா வந்து ட்ரீட் பண்ணி கியூர் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த ஓஎஸ்ஏவோட ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, நான் வர்றதுக்கு முன்னாடி சில டேட்டா படிச்சேன். அந்த டேட்டா படிச்சு அந்த டேட்டாவை பத்தி நான் சொல்றேன். அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. நான் இப்ப சொன்ன, நம்ம இப்ப நைட்டு சரியா தூங்காதனால கால நேரத்துல நிறைய தூங்குவாங்க. அந்த கால நேரத்துல நிறைய தூங்குறது ஆரம்பத்துல பார்த்தோம்னா அது ரொம்ப சும்மா உட்கார்ந்துருக்க போது, எதுவும் வேலை இல்லாம இருக்கும் போது தூக்கம் வரும். அந்த சிவியாரிட்டி கூட கூட என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய சமயத்துல கூட நம்மளுக்கு தூக்கம் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம வண்டி டிரைவ் பண்றப்போ, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி டயத்துலலாம் கூட நம்மளுக்கு தூக்கம் வரும். ஸோ அப்போ இந்த ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஓஎஸ்ஏ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நார்மல் மக்களை கம்பேர் பண்றப்போ வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 300% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. 300% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரியிங் பார்ட். இது 300% அதிகமா இருக்கோ, ஒரு இப்போ இன்கேஸ் ஒரு பஸ் டிரைவருக்கோ, ஒரு லாரி டிரைவருக்கோ, இல்லைன்னா ஒரு பைலட்டுக்கோ இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, அது எவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஒரு இப்போ பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை முன்னாடி கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்க்கறதுதான் கரெக்ட். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இந்த ஸ்லீப் ஸ்டடி வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இதோட காசு என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த கழுத்து பகுதியில மூச்சு குழாய் வந்து சுருங்குறனாலதான் நம்மளுக்கு காத்து போகாம இருக்கு. ஸோ அப்போ அந்த மூச்சு குழாயை வந்து சுருங்காம நம்ம தடுக்கணும். அப்போ சுருங்காம எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது முக்கியமான, இதுதான் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டா, சிபாப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிபாப் தெரப்பி என்ன அப்படின்னா, நம்ம மூக்குல ஒரு மாஸ்க் வச்சு அந்த மாஸ்க் மூலமா ப்ரெஷரோட காத்து கொடுப்பாங்க. அப்போ ப்ரெஷரோட காத்து கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, கழுத்து பகுதியில ஏதாவது சுருங்கி இருந்தா மேலேருந்து நம்ம வேகமா காத்து கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிக்கும். அப்போ ஓப்பன் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து மூச்சு காத்து ஈஸியா உள்ள போயிட்டு வரும். அப்போ நம்மளால ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளுக்கு தூக்கமும் நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா இருந்ததுன்னா மறுநாள் காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட ட்ரீட்மெண்ட்டோட ஐடியாலஜி. ஓகே டாக்டர், இந்த குரட்டை அப்படிங்கிறது வந்து ஜெனெடிக் ஃபேக்டர்ஸ்னால கூட வருமா டாக்டர்?
ஜெனட்டிக்ஸா சில பேர் ஒபிசிட்டி ஃபேமிலி ஃபேமிலியா வரும். அப்படி இருக்கும்போது இந்த குறட்டையும் இந்த ஜெனட்டிக்ஸா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒபிசிட்டி மூலம். ஓகே, இந்த குறட்டைனால மற்ற எந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு டாக்டர்? இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளும் இரவுமே ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால உடம்புல இருக்க எல்லா எந்த உறுப்பு வேணாலுமே பாதிக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி மூளையில வந்து பக்கவாதம், இதயத்துல இதய பிரச்சனை, கிட்னில கிட்னி பிரச்சனை, ரத்த கொதிப்பு பிரச்சனை, இதெல்லாம் விட்டுட்டு உறுப்பு சம்பந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் கூட வரும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஞாபக மறதி வரும். நிறைய பேருக்கு ஞாபக மறதி வர்றது பார்த்துருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு சைக்காட்ரிக் மனநிலை ப்ராப்ளம் கூட வரலாம், லைக் டிப்ரெஷன் வரலாம், ஆங்ஸைட்டி டிசார்டர் வரலாம். அப்புறம் சில பேருக்கு மலட்டுத்தன்மை கூட வரலாம், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மலட்டுத்தன்மை கூட வரலாம். இந்த மாதிரி உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்பையும் இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ரத்த கொதிப்பு தான். அதுதான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பக்க விளைவு. இப்ப ரத்த கொதிப்பு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரத்த கொதிப்புக்கான மாத்திரையை ஆரம்பிச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பட் நிறைய பேருக்கு அது கண்ட்ரோல் ஆகாம ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை ஆகும், ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை ஆகும். பட் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த ஓஎஸ்ஏவா இருக்கும். ஸோ இந்த காரணி ஓஎஸ்ஏவை ட்ரீட் பண்ணாம நம்ம அந்த ரத்த கொதிப்பு பிரச்சனையோ இல்ல மற்ற உறுப்புக்கான பிரச்சனையோ கண்ட்ரோல் பண்றதுன்றது கஷ்டம். ஸோ அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணாதான் இதனால வரக்கூடிய பக்க விளைவுகளை நம்மளால கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ குறட்டை விடுறவங்களை விட அது பக்கத்துல படுத்து தூங்குறவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும் டாக்டர்? ஸோ ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேலை நாடுகள்ல இது டிவோர்ஸ்க்கு ஒரு காரணமாவே இருந்திருக்கு. ஸோ பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சரியா அவங்க தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம சொன்னோம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மனநிலை சம்பந்தமா ப்ராப்ளம் வரும். அதுக்கு முக்கியமான காரணமே இது ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான். இப்போ அவங்க சரியா தூங்கலைன்னா மறுநாள் அவங்க சரியா வேலை பார்க்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டாங்க, அப்போ அடுத்தவங்க மேல எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க, அதனால அவங்க பாதிப்படையும். இது ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால டிப்ரெஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஸோ இது அவங்கள மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். தூக்கத்துல ஆரம்பிச்சு டே டு டே ஆக்டிவிட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஓகே, இப்போ ஒருத்தவங்க நைட் வந்து ஃபுல் ஸ்டமக் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறட்ட வர வாய்ப்பு இருக்கா, இல்ல எந்த மாதிரி டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணா இது வராம இருக்கும் டாக்டர்? சோ நைட் டின்னர் நம்ம எப்போதுமே என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கும் படுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கேப் இருந்தா நல்லதுன்னு சொல்றோம். அது இந்த குறட்டைக்குன்னு மட்டும் இல்ல மொத்தமாவே சொல்றேன். இப்போ ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 9:30 தான் படுக்கணும், 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 10:00 தான் படுக்கணும். அந்த கேப் எதுக்கு அப்படின்னா இந்த வயிறு கொஞ்சம் எம்டி பண்றதுக்கு. இது குறட்டைக்கு மட்டும் இல்லை, இந்த இல்லாம அசிடிட்டி பிரச்சனை எல்லாத்துக்குமே இது நல்ல விஷயம். ஸோ ஃபுல் ஸ்டொமக் அந்த மாதிரி ஃபுல்லா வயிறு ஃபுல்லா நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பெருசா இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனைனால மூச்சு விட சிரமமா இருக்கும். இப்போ வயிறு பெருசா இருக்கிறப்போ நம்ம நுரையீரல் விரிவடைகிற தன்மையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரிதான், இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ எப்போதுமே நைட்டு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம படுக்கிறோம் அப்படின்னா குறட்டைக்கு மட்டுமே இல்லை எல்லாத்துக்குமே நல்லது. ஓகே, நிறைய பேருக்கு இப்போ வந்து டெய்லி காஃபி டீ வந்து எடுத்துக்கலன்னா தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஃபி அண்ட் டீனால என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் டாக்டர்? ஸோ காஃபி டீ வந்து நிறைய பேருக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காரணம் தான் காஃபி டீ. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காஃபி டீ வந்து எப்போதுமே சீன ஸ்டிமுலட், அதாவது பிரெயின் ஸ்டிமுலட், பிரெயினை வந்து போய் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸ்டிமுலேட் பண்றப்போ நம்ம ஆக்டிவிட்டியை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோம். அந்த ஆக்டிவிட்டி நல்லா இருக்கிறப்போ நம்ம போயிட்டு தூங்க போனா எப்படி தூக்கம் வரும்? ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ஹேபிட்டா இருக்கும். ஒரு 7 or 8 மணிக்கு போய் ஒரு டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் போய் தூங்குறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நானே பார்த்திருக்கேன். தூங்க போறேன்னு சொல்லிட்டு போய் டீ குடிச்சு வந்து தூங்குவேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம பிரெயின் ஒரு திசையில போகும், நம்ம பாடி ஒரு திசையில போகும், தூக்கம் வந்து கரெக்டான தன்மையில வராது. அதனால நம்ம இந்த ஓஎஸ்ஏ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல காஃபி டீயே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணா ஆல்ரெடி தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால அது பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நைட் நல்லா தூங்கியிருப்பாங்க, பட் இருந்தாலும் வந்து டே டைம்ல ஃபுல்லா வந்து அவங்களுக்கு யானிங் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? ஸோ இப்போ நீங்க சொன்னது எக்ஸாக்டா ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் ஓஎஸ்ஐ. ஓஎஸ்ஐக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கு மேடம். அதுல ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரட்டைன்னு சொன்னோம். அந்த குரட்டை வந்து ரொம்ப ரொம்ப சத்தமா இருக்கும். பக்கத்து ரூம் வரைக்கும் இல்லை ரூம் விட்டு வெளியில வரைக்குமே கேட்கும். இது முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
நீங்க சொன்ன மாதிரி நைட் எல்லாம் படுத்திருப்பாங்க, ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் பெட்லயே தான் இருப்பாங்க. ஒரு 9 மணிக்கு போய் மறுநாள் 9 மணி வரைக்கும் கூட பெட்லயே படுத்திருப்பாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு சொல்லுவாங்க, நான் தூங்கின மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஓஎஸ்ஐ பிரச்சனை. அப்போ அவங்க தூங்குறப்போ மூச்சு குழாய் சுருங்கி காத்தே போகாதனால அவங்க தூக்கம் கண்டினியூஸா டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ டிஸ்டர்ப்னா 10 மணி நேரம் தூங்கினாலும் அதுல பயனே இல்லை நம்மளுக்கு. ஸோ நல்லா தூங்கின ஒரு ஃபீலே அவங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி நம்ம என்ன சொல்லுவோம், என்ன கேட்போம் அப்படின்னா, அது பேஷண்ட்டை விட அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா, நம்ம யூஸ்வலா அந்த இந்த பிரச்சனை இருக்கிறவங்க குரட்டை விட்டுட்டே இருப்பாங்க, நல்ல குரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. இடையில ஒரு 5 ல் இருந்து 10 செகண்டுக்கு எந்த சத்தமும் இல்லாம அதுக்கப்புறம் வேகமா குரட்டை வரும். ஸோ இது வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி. ஸோ இது வந்து அப்சர்வ்ட் அப்னியான்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ பார்க்கும் போதே நம்மளுக்கு மூச்சு காத்து போகாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறனால நைட் ரொம்ப நேரம் பெட்ல இருந்தும் நைட் தூக்கம் சரியா இல்லாதனால மறுநாள் காலையில தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மறுநாள் காலையில தூங்கிட்டே இருக்கிறனாலதான் நான் சொன்ன அந்த வாகன விபத்து, வேலையில நாட்டம் இல்லாமல் ஞாபகம் வருது, இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ அது நைட்டு தூக்கத்தை நம்ம சரி பண்ணாம மறுநாள் காலையில கொட்டாய் விடாம இருக்க முடியாது, அது கஷ்டம். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இது குரட்டை வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காமனான இதுதான். ஸோ இது இதுக்கு எதுக்கு நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து அவங்க டாக்டரை வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் டாக்டர்? ஸோ இப்போ நான் அறிகுறிகள்னு சில அறிகுறிகள் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் அறிகுறி வந்து சத்தமாக குரட்டை வருது. ரெண்டாவது அறிகுறி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கமே, நிம்மதியான தூக்கமே வந்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறது. காலையில ரொம்ப டயர்டா இருக்கிறது. ஆல்சோ இந்த நான் சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு வேளை நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மூச்சு விட்டுட்டே இருக்கிறப்ப இடையில ஒரு 5-10 செகண்ட் வந்து சத்தமே இல்லாம அதுக்கப்புறம் வேகமா குரட்டை விடுற மாதிரி இந்த சிம்டமும் இருக்கு, இதோட சேர்த்துட்டு நம்மளுக்கு ரத்த கொதிப்பும் சேர்த்து இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பா போயிட்டு டாக்டரை பார்த்து இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இத நாளடைவுல ட்ரீட் பண்ணாம விட்டா இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால நிறைய பாதிப்புகள் வரும். அது எர்லியரா கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நிச்சயமா இவ்வளவு நேரம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவா பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நன்றி டாக்டர். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்போ வருஷம் வருஷம் வந்து வேர்ல்ட் ஸ்லீப் அசோசியேஷன், உலக அளவுல வேர்ல்ட் ஸ்லீப் அசோசியேஷன் இருக்கு. அவங்க ஒரு வருஷத்துல ஒரு நாளை செலக்ட் பண்ணி வேர்ல்ட் ஸ்லீப் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. அப்போ இந்த வருஷம் வந்து இந்த லாஸ்ட் மந்த் மார்ச் 18 வந்து வேர்ல்ட் ஸ்லீப் டேவா கொண்டாடுனாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் கொண்டாடும் போதும் ஒவ்வொரு ஸ்லோகன் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஸ்லோகன் எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ்க்காக கொடுப்பாங்க அந்த ஸ்லோகன். இந்த வருஷம் ஸ்லோகன் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 3 சென்டென்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து குவாலிட்டி ஸ்லீப், குவாலிட்டி ஸ்லீப்னா நல்ல தரமான தூக்கம் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுண்ட் மைண்ட், அதாவது மன நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப நல்ல ஒரு லைன், என்னன்னா ஹாப்பி வேர்ல்டு வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க, உலகமே சந்தோஷமா இருக்கணும். ஸோ இந்த தூக்கத்தினால மனசை நிம்மதியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோகனே சொல்லிட்டு நானும் இந்த டாக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே டாக்டர், நிச்சயமா உங்களோட தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திக்கலாம். ஸோ நேயர்களே, காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.